நம்ம வீடியோ மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திண்டுக்கல் மாவட்டம் பட்டி வீரன்பட்டி அருகே உள்ள ஐயம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் ரத்ராமார் வயது நாற்பத்தி ஒன்பது இவருக்கு சொந்தமான மாங்கா குடோன் மீது கடந்த இருபத்தி மூணாம் தேதி அன்று நள்ளிரவில் பெட்ரோல் குன்று வீசப்பட்டது இது குறித்து பட்டிவீரன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதன் விவரம் என்னவென்றால் ஐயம்பாளையம் அழகர்பெட்டல் பகுதியைச் சேர்ந்தவர்தான் ராஜாங்கம் வயது இருபத்தி நான்கு ஒரு கொத்தனார் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த திருமணமான பெண் ஒருவருக்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது இதையடுத்து தனது கள்ளக்காதலியை இரவில் சந்திங்க ராஜாங்கம் திட்டமிட்டுள்ளார் ஆனால் அந்த தெருவில் ஆட்கள் நடமாட்டம் இருந்துள்ளது இதனால் அவர்களின் கவனத்தை திசை திருப்ப கள்ளக்காதியை சந்திக்க அவரது வீட்டிற்கு செல்ல ராஜாங்கம் நூதனமான முறையை கையாண்டுள்ளார் அதாவது அந்த பகுதியில் தீப்பிடித்து எறுவதை கண்டால் கிராம மக்கள் அனைவருமே அந்த இடத்திற்கு சென்று விடுவார்கள் தான் தனது கள்ளக்காதியுடன் வீட்டில் தனிமையில் இருக்கலாம் என்றும் கருதியுள்ளார் இதற்காக அவர் பாட்டிலில் பெட்ரோலை வாங்கி வந்து அதனை பெட்ரோல் குண்டாக பயன்படுத்தி மாங்காய் குடனில் வீசியுள்ளார் அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் தீயை அணைப்பதற்காக குடோன் அருகே சென்று விட்டனர் இதனை சாதகமாக பயன்படுத்திய ராஜாங்கம் யாருடைய கண்களிலும் படாமல் தனது கள்ளக்காதலிக்கு வீட்டில் சென்று இரவில் தங்கி சென்றிருக்கிறார் இந்த விவரம் எல்லாமே ராஜாங்கத்தை போலீசார் நேற்று கைது செய்ததால் தெரிய வந்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி